தலைப்புச் செய்திகள். பிரத்யேக சரக்கு ரயில் பாதைகள் நாட்டில் புதிய வளர்ச்சி மையங்களை ஏற்படுத்த உதவும், பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா இலங்கை அமைச்சர்களின் கூட்டறிக்கைக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வரவேற்பு. பொறியியல் படிப்புக்கான JEE முதன்மை தேர்வுக்கான தேதி மற்றும் IIT தகுதிப்பட்டியல் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இன்று மாலை வெளியிடுகிறார். விவசாயிகளுடன் நாளை மத்திய அரசு நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும், மத்திய வேளாண் இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி நம்பிக்கை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார். வாஷிங்டனில் அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மோதலில் டிரம்ப் ஆதரவாளர்கள் 4 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் அதிகார மாற்றம் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன். விரிவான செய்திகள். இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக சரக்கு ரயில் பாதைகள் புதிய வளர்ச்சி மையங்களை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானாவில் உள்ள நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானில் உள்ள நியூ மடார் வரை அமைக்கப்பட்டுள்ள மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை இன்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து பேசினார். மேற்கு பகுதிக்கு என்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள சரக்கு ரயில் பாதை குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளில் நாடு முழுவதும் ரயில்வே, சாலை, துறைமுகம் உள்ளிட்ட முக்கியமான துறைகளின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதிகள் தற்போது பலனளிக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய ரயில் பாதையில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகிலேயே இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டகத்தை கொண்டு செல்லும் 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில்கள் முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட இந்த பாதையில் இயக்கப்பட உள்ளது சிறப்பு அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டார். டெடிகேட்டட் ஃப்ரேட் கொரிடோர் கே இஸ் ப்ரோஜெக்ட் கோ 21வீ சதி மே பாரத் கே லியே गेम चेंजर के रूप में देखा जा रहा है. पिछले 5-6 वर्षों के कड़े परिश्रम के बाद आज इसका एक बड़ा हिस्सा हकीकत बन चुका है. कुछ दिन पहले जो न्यू भावपुर न्यू खुर्जा सेक्शन शुरू हुआ है वहां मालगाड़ियों की स्पीड 90 किलोमीटर प्रति घंटा से ऊपर तक दर्ज की गई है. இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ள சரக்கு ரயில் பாதைகள் நாட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ரயில் பாதைகள் வழியாக உள்ள நகரங்கள் மட்டுமல்லாமல் தொலைதூரத்தில் உள்ள நகரங்களும் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது, விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணத்தை செலுத்தியது, ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் IIM தொடங்கப்பட்டுள்ளது உள்ளிட்டவை அதற்கு உதாரணம் என்றார். இந்த புத்தாண்டு பல நல்ல செயல்களுடன் தொடங்கியுள்ளது என்றும், கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்திலும் நாடு வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசிகளை அவசர தேவைக்கு பயன்படுத்த அனுமதி கிடைத்திருப்பதையும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார். இந்த தடுப்பூசிகள் நாட்டு மக்கள் மத்தியில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குச்சி தின் பஹலே பாரத் நே கொரோனா கி
दो मेड इन इंडिया वैक्सीन भी स्वीकृत की है। भारत की अपनी वैक्सीन ने देशवासियों में नया आत्मविश्वास पैदा किया है। 2021 की शुरुआत के माहौल में आरंभ से ही भारत की ये तेजी आत्मनिर्भरता के लिए गति, ये सारी बातें देख करके सुन करके कौन हिंदुस्तानी होगा, कौन मां भारती का लाल होगा, कौन मां भारत को प्रेम करने वाला व्यक्ति होगा जिसका माथा गर्व से ऊंचा न हो। இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட், ஹரியானா மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார், இரு மாநிலங்களின் ஆளுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இருதரப்பு உறவு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையிலான வருடாந்திர பேச்சுவார்த்தை இன்று தில்லியில் நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழுவும் பிரான்ஸ் அதிபரின் ஆலோசகர் இமானுவேல் பான் தலைமையிலான குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருதரப்பு உறவு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் பற்றியும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை பாரிஸில் பிப்ரவரி மாதம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மூன்று நாள் பயணமாக கொழும்பு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே, வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தனே உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அண்மையில் நடைபெற்ற மீனவர் பிரச்சினை குறித்து இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து இலங்கை தலைவர்களுடன் விவாதித்ததாக டுவிட்டர் செய்தியில் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கை படையினரால் பிடித்துச் செல்லப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவதை இந்தியா எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டணி நிர்வாகிகள் கொழும்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை இன்று சந்தித்து பேசினர். தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் வடகிழக்கு மாகாண அதிகார பரவல் மற்றும் மாகாண மன்றங்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இலங்கை தலைவர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழர்களுக்கான சம உரிமை குறித்து பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல ஆண்டு காலம் வசிக்கும் தமிழ் மக்களுக்கு சம உரிமையும் நீதியும் நிலைநாட்டப்படுவதோடு அவர்களுக்கு இலங்கை அரசியலமைப்புச் சட்டத்தின் 13வது திருத்தத்தின்படி மாகாணங்களுக்கு முறையாக அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது அவசியம் என்பதை அந்நாட்டு தலைவர்களிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்ததையும் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் கோரிக்கைகளை இலங்கை நிறைவேற்றுவதன் மூலம் தமிழர் பகுதியில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதையும் தமது டுவிட்டர் செய்தியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கு அதிக அதிகாரமும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார். இது தொடர்பாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் அதிபர், பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதை வரவேற்பதாக ஒரு அறிக்கையில் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமைதியும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் நீடிப்பது என்பது தெற்காசியாவின் அமைதிக்கு உதவும் என்றும் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையை அவர் வரவேற்றுள்ளார். இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து ஆதரித்து வருவதை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளதையும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலமைப்புச் சட்டத்தின் 13வது திருத்தம் தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாக விளக்கியிருப்பதை தமிழக மக்கள் வரவேற்பார்கள் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். லடாக்கிலிருந்து வந்து புதுதில்லியில் தம்மை சந்தித்த 10 உறுப்பினர்கள் தூதுக்குழுவினரிடையே பேசிய அவர் லடாக்கின் நிலப்பரப்பு மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது என்றார். லடாக்கின் புவியியல் சூழல் மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் கருதி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் லடாக் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை மோடி அரசு நிறைவேற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். லடாக்கின் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை பாதுகாப்பதில் அப்பகுதி மக்களின் பங்களிப்பிற்கு வகை செய்ய வேண்டும் என லடாக் தூதுக்குழுவினர் உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தினர்.
இந்த சந்திப்பின் போது லடாக் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிய தீர்வு காண்பது குறித்து நடவடிக்கை எடுக்க உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் குழு ஒன்றை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கான தேதி மற்றும் ஐஐடி தகுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இன்று மாலை 6 மணி அளவில் இதுகுறித்த விவரங்களை தாம் அறிவிக்க இருப்பதாக கூறியுள்ளார். ஜேஇஇ மெயின் தேர்வு இந்த ஆண்டு 4 முறை நடத்தப்படும் என்று அமைச்சர் அண்மையில் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜேஇஇ அட்வான்ஸ் எனப்படும் முதன்மை தேர்வுக்கான அட்டவணை இன்று வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் எத்தனை முறை இந்த தேர்வை எழுதலாம், அதற்கான தகுதி மற்றும் கால அட்டவணை போன்ற விவரங்களை அமைச்சர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரின் அறிவிப்பை அவரது ட்விட்டர் மற்றும் முகநூல் பக்கங்களில் நேரலையாக காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி விவசாயிகள் அமைதியான முறையில் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் போராட்டம் நடத்த அனைவருக்கும் உரிமை உண்டு என்ற போதிலும் விவசாயிகளை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் அதற்கு அவர்கள் இடம் தரக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். அந்த சக்திகள் நாட்டில் அமைதி நிலவுவதை விரும்பாத சக்திகள் என்றும் அவர்களிடம் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். விவசாயிகள் அமைப்புகளுடன் மத்திய அரசு நாளை நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விவசாயிகள் நலனுக்காகவே வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்ததாகவும் அவர் கூறினார். வேளாண் சட்டங்களில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 69,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்தவாலே தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்கல்வி பயில ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த 1,30,00,000 மாணவர்கள் சேர்க்கப்படவுள்ளதாகவும் இவர்களுக்கு கல்வி உதவித்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறினார். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8,00,000 ரூபாய்க்கும் குறைவாக உள்ள ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்கள் வெளிநாடுகளில் படித்தால் அவர்களின் 100 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இது தவிர மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சுகம்யா பாரத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் 2,67,00,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இல்லை என்பதால் அந்த சபையை மாற்றியமைப்பது அவசியம் என்று இந்தியா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஆப்பிரிக்க நாடுகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஐநா செவிசாய்ப்பது அவசியம் என்று வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா கூறியுள்ளார். சிக்கலான சூழ்நிலையில் அமைதியையும் பாதுகாப்பையும் பராமரிப்பதில் உள்ள சவால்கள் என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு சபை நடத்திய கருத்தரங்கில் நேற்று பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு சபையில் விவாதிக்கப்படும் பெரும்பாலான விஷயங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தை ஒட்டியுள்ள நாடுகளை சேர்ந்தவை என்பதால் அந்த சபையில் அந்நாடுகளுக்கு உரிய நிரந்தர பிரதிநிதித்துவம் அளிப்பது அவசியம் என்று இந்தியா கருதுவதாக அவர் கூறினார். வரலாற்று ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட பிழைகளை திருத்திக் கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தற்கால உலகில் ஆப்பிரிக்க நாடுகள் பல விஷயங்களில் முக்கிய பங்காற்றும் நாடுகளாக மாறி வருவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். ஆப்பிரிக்காவை மோதல்களிலிருந்து விடுவித்து மறுசீரமைக்கும் பணியில் ஆப்பிரிக்க யூனியனின் தலைமை ஈடுபட்டுள்ளதையும் இந்தியா வரவேற்பதாக வெளியுறவுத்துறை செயலர் குறிப்பிட்டார். மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான அபு சலீம் தம்மை நாடு கடத்தியது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. 1993 மும்பையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 257 பேர் உயிரிழந்தனர், 713 பேர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் அபு சலீமுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து போர்ச்சுகலில் பதுங்கியிருந்த அபு சலீம் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். தம்மை நாடு கடத்தியதை சட்ட விரோதம் என்று அறிவிக்க கோரும் அவரது மனுவை தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே தலைமையிலான அமர்வு தள்ளுபடி செய்ததோடு மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு கூறியது. பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக கேரளா மற்றும் ஹரியானாவிற்கு பல்துறை நிபுணர் குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களிலும் ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திலும் இந்த குழுக்கள் ஆய்வு செய்யவுள்ளன. தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், தேசிய நுண்கிருமி ஆய்வு மையம், சண்டிகர் முதுநிலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம்,
புதுதில்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை மற்றும் லேடி ஹார்னிங் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த நிபுணர்கள் அடங்கிய இக்குழுவில் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணைச் செயலாளரும் இடம்பெற்றுள்ளார். கேரளாவில் பறவை காய்ச்சலால் மடிந்த வாத்துக்களை ஆய்வு செய்ததில் அவை H5N8 தொற்று பாதிப்புக்கு ஆளானது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மத்திய அரசு கேரளாவுக்கு சிறப்பு குழுவை அனுப்பியுள்ளது. இதனிடையே பறவை காய்ச்சல் எதிரொலியாக கேரளா உள்ளிட்ட சில தென் மாநிலங்களிலிருந்து கோழி உள்ளிட்ட பறவைகளை கொண்டு வருவதற்கு தடை விதிக்க மத்திய பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கோழிகள் மூலமாக பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறும் அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் இம்மாதம் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெறும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இன்று ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின்பு மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் முறையான கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவித்தார். மணிக்கு 25 வீரர்கள் வீதம் 8 சுற்றாக 300 வீரர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். கொரோனா தொற்று அதிகம் பரவாமல் இருக்க போட்டியை பார்வையிட வரும் பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் மற்றும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுவதுடன் கூட்ட நெரிசலை தவிர்க்க எல்இடி கேமராக்கள் ஆங்காங்கே பொருத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பொதுமக்கள் சிரமமின்றி மருத்துவ வசதி பெற 2000 மினி கிளினிக்குகள் திறந்து வைக்கப்பட உள்ளதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். இன்று பொள்ளாச்சி அருகே தெப்பம்பட்டியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அவர், இந்த மினி கிளினிக் திறந்து வைக்கப்படுவதன் மூலம் ஏழை எளிய மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே மருத்துவ வசதி பெற வழிவகுக்கும் என்றார். பொள்ளாச்சி பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் 27,000 வீடுகளுக்கு இலவச வெள்ளாடு மற்றும் கறவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிஜேபி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பிஜேபி பொதுச்செயலாளர் கேசவ விநாயகன், மருத்துவ பிரிவு மாநில தலைவர் விஜயபாண்டியன், நிர்வாகிகள் தேவ் சொக்கலிங்கம், ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்போது நடந்தாலும் அதை எதிர்கொள்ள பிஜேபி தயாராக இருப்பதாக கூறினார். பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியில் எவ்வித கருத்து வேறுபாடும் கிடையாது என்றும் அவர் கூறினார். இந்தியாவிலும் வேகமாக பரவ தொடங்கியுள்ள உருமாறிய கொரோனா வைரஸ் தமிழகத்திலும் விரைவில் பரவக்கூடும் என்பதால் அதை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். உருமாறிய வைரஸை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வகங்கள் தமிழகத்தில் இல்லை என்பதால் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் என்றும், உருமாறிய கொரோனா தொற்றை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வகத்தை சென்னையில் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மத்திய அரசு அறிவுறுத்தியபடி 50% மேல் பார்வையாளர்களை திரையரங்குகளில் அனுமதிக்க கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த உதவும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், கைகளை நன்றாக கழுவுதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடித்து புதிய கொரோனா பரவலை தடுக்க துணை நிற்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனை காணொலி காட்சி வாயிலாக பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறவுள்ளது. அப்போது மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர்களின் கருத்தை தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டறியவுள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பெயர் பட்டியல் தொடர்பாக மாவட்டத்திற்கான வாக்காளர் பட்டியல் பார்வையாளரும் தமிழக ஜவுளித்துறை இயக்குநருமான கருணாகரன் இன்று நேரில் பார்வையிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் விடுபடாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் வலியுறுத்தினார். இந்த 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஏற்கனவே இருந்த 683 வாக்குச்சாவடிகளிலிருந்து தற்போது 885 வாக்குச்சாவடிகளாக உயர்த்த தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இயக்கப்பட்டு வந்த குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 10ஆம் தேதி முதல் மீண்டும் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில்
இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 992 இருக்கைகள் கொண்ட இந்த ரயிலில் கொரோனா காலத்தில் 200 பேருக்கும் குறைவான பயணிகள் பயணம் செய்ததால் வருவாய் இழப்பு ஏற்பட்டதை அடுத்து இந்த ரயில் சேவை திடீரென நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் வருகிற 10ஆம் தேதி முதல் தேஜஸ் ரயில் இயக்கப்படும் என்றும் அது திருச்சி, கொடைக்கானல் ரோடு ஆகிய நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி பயன்பாடுகள் குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாளை தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வழங்குவார். தடுப்பூசிகளின் இருப்பு நிலவரம், அவற்றின் வெப்பநிலை மற்றும் பயனாளிகளை கண்டறியும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி பணியை தொடங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தடுப்பூசி மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்திலும் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று மாநில சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கேம்பல் பே தீவு பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தென்கிழக்கில் இன்று காலை மணி 6:57 இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் இது 4.4 பதிவாகியுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. எனினும் உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. நாடு முழுவதும் கோவிட் 19 தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் சதவீதம் 96.36% உள்ளது. இதனிடையே நாட்டில் உருமாறிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 73 அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிதாக 19,587 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த தற்போது 228,083 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 222 பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு 150,336 அதிகரித்துள்ளது. எனினும் 1,16,859 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 96.36% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 811 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 823,181 அதிகரித்துள்ளது. 11 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனா பாதிப்பால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,188 அதிகரித்துள்ளது. 943 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை இந்நோய் தொற்றிலிருந்து மாநிலத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 803,028 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 228 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. லண்டனிலிருந்து நவம்பர் 25 முதல் டிசம்பர் 23 வரை தமிழகத்திற்கு வந்தவர்களில் 24 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்தது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,75,82,292 உள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 18,89,006 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் 6,30,90,789 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 2,18,25,801 பேர் இதுவரை தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 78,74,539 பேரும், ரஷ்யாவில் 33,08,601 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடுதழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு
கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்பது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றியை அங்கீகரிக்கக்கூடாது என கூறி நடைபெறும் போராட்டம் குறித்த கண்ணோட்டம். அமெரிக்க அதிபர் பதவிக்கு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வெற்றி முறைகேடாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறி அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் நேற்று நாடாளுமன்ற கட்டமான கேப்டால் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதில் நாடாளுமன்ற செனட் சபையின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டதோடு தளவாடங்களும் சேதப்படுத்தப்பட்டன. இந்த வன்முறையை கலைக்க நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் டிரம்பின் ஆதரவாளரான அமெரிக்க விமானப்படை முன்னாள் பெண்ணதிகாரி ஆஷ்லி பாபிட் உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த வன்முறை காரணமாக வரும் 15 நாட்களுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உலக தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முகநூல் நிறுவனம் ஏற்கனவே நீக்கிய நிலையில் தற்போது ட்விட்டர் நிறுவனமும் அவரது பதிவுகளை அகற்றியுள்ளது. அதிபர் தேர்தல் முடிவை எதிர்த்து வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்ட தமது ஆதரவாளர்களிடையே பேசியபோது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சி ஒன்றை அதிபர் டிரம்ப் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார். அதில் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் இவற்றை எதிர்ப்பதற்கு துணை அதிபர் மைக் பென்சிற்கு போதிய துணிச்சல் இல்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பதிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அதிபரின் பல்வேறு ட்விட்டர் பதிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக ட்விட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேபோன்று மற்றொரு சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராமும் அதிபர் டிரம்பின் கணக்குகளை 24 மணி நேரத்திற்கு முடக்கியிருப்பதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ஆடம் முசோரி அறிவித்துள்ளார். இதனிடையே நாடாளுமன்றம் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல்களுக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிபர் டொனால்ட் டிரம்ப் தான் இந்த வன்முறைகளை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அதிபர் பதவி ஏற்கும் நாள் வரை காத்திருக்காமல் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்த டிரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளால் அதிருப்தி அடைந்த வெள்ளை மாளிகை துணை செய்தி தொடர்பாளர் சாரா மேத்யூஸ் பதவி விலகியுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓ பிரையன் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் பதவி விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவில் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் சட்டவிரோதமான போராட்டங்கள் மூலம் ஜனநாயக நடைமுறைகளை திசை திருப்ப மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் நடத்தப்பட்டுள்ள வன்முறை மற்றும் கலவரச் சம்பவங்கள் மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்துள்ளது. சிட்னியில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் மதிய உணவு இடைவெளி வரை ஆட்டம் தடைபட்டது. மழை நின்றவுடன் மீண்டும் தொடங்கிய ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியினர் நிதானமாக விளையாடினர். ஸ்டீவன் ஸ்மித் 31 ரன்னுடனும் மார்னஸ் 67 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற 2 டெஸ்ட் போட்டிகளில் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரத்யேக சரக்கு ரயில் பாதைகள் நாட்டில் புதிய வளர்ச்சி மையங்களை ஏற்படுத்த உதவும், பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா இலங்கை அமைச்சர்களின் கூட்டறிக்கைக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வரவேற்பு. பொறியியல் படிப்புக்கான JEE முதன்மை தேர்வுக்கான தேதி மற்றும் IIT தகுதி பட்டியல் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இன்று மாலை வெளியிடுகிறார். விவசாயிகளுடன் நாளை மத்திய அரசு நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும், மத்திய வேளாண் இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி நம்பிக்கை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார். வாஷிங்டனில் அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மோதலில் டிரம்ப் ஆதரவாளர்கள் 4 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் அதிகார மாற்றம் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.